ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உதய். இது சினிக்கு. இந்த நிகழ்ச்சியில விஸ்வாசம் மற்றும் தல அஜித் பத்தின 5 சூப்பரான சுவையான சினிமா செய்திகளை பார்க்கலாம் வாங்க. உலக சினிமா முதல் உள்ளூர் சினிமா வரை அனைத்தை குறித்தும் தெரிந்து கொள்ளுங்கள். இது சினிக்கு. விஸ்வாசம் படத்தை பாராட்டுதலிய விஜய் ரசிகர் அஜித் பத்தி காஸ்டியூம் டிசைனர் அனுவர்தன் என்ன சொன்னாங்க? விஸ்வாசம் செய்த அட்டகாசமான சூப்பரான சாதனை. இந்த சாதனையை பத்தி அஜித் கேட்கும் போது அஜித் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? புகழின் உச்சியில் இருக்கும் போது அஜித் செய்த காரியம் பத்தி இமான் என்ன சொன்னாரு? இந்த 5 நியூஸ் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இயக்குனர் பாக்யராஜின் மகன் சாந்தனு, இவர் தீவிர விஜய் ரசிகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவரோட கல்யாணத்துக்கு கூட விஜயனா தான் தாலி எடுத்து நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டாரு. விஜய்க்கு தாலி எடுத்து கொடுத்து கட்டினார் அப்படிங்கிறது தமிழ் சினிமா அறிஞ்ச விஷயம். வழக்கமா விஜய் ரசிகர்கள் விஸ்வாசம் படத்தை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் விஸ்வாசத்தை பத்தி ஒரு சூப்பரான ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல அஜித் பத்தியும் விஸ்வாசம் படம் பத்தியும் சூப்பராகவே சொல்லியிருந்தாரு. மற்ற நடிகர்கள் பத்தியும், மற்ற இயக்குநர்கள் பத்தியும், மற்ற கலைஞர்கள் பத்தியும் இவர் நல்லாவே சொல்லியிருந்தாரு. ஆக ஓகன்னு புகழ் வரவருக்கு இருந்துச்சு அவரோட ட்வீட். அதுலயும் அஜித்தோட நடிப்பு பத்தியும் அஜித்தோட லுக் பத்தியும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது விஜய் ரசிகர்களிடையே மற்றும் அஜித் ரசிகர்களிடையும் நல்ல பாராட்டுதலை பெற்றது. ரெண்டாவது நியூஸ் இதுதான். அஜித் இது வரைக்கும் மேக்கப்பே போட்டது இல்லையா? என்ன நம்ப முடியல இல்லைங்க, அப்படிதான் தோணுது. என்ன அப்படின்னா, விஸ்வாசம் படத்தின் காஸ்டியூம் டிசைனர் அனுவர்தன் இவர் அஜித் பத்தி சொன்ன ஒரு விஷயம் வந்து வைரல் ஆயிருக்கு. அதாவது அஜித் எந்த படத்துக்கும் ஸ்பெஷல் மேக்கப் எதுவும் போட்டது இல்லையாமா. அதிகபட்சம் ஸ்ப்ரே பண்ணி துண்டை வச்சு துடைச்சிட்டு நடிக்க போயிடுவாராம். விவேகத்துல தந்த கஷ்டத்தை கூட இந்த படத்தில் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுவர்தன் கிட்ட அஜித் குமார் சொல்லியிருக்கிறாராம். இத அனுவர்தன் நேரடியா சொல்லியிருக்காங்க. மூணாவது நியூஸ் இதுதான். 100 கோடி விஸ்வாசம் படம் உலக லெவல்ல 100 கோடி வசூல் செய்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னாலும் இந்த கணக்கு உலகம் முழுக்க இருக்க வந்த கணக்கு. ஆனா இப்போ ஒரு சூப்பரான செய்தி தல ரசிகர்களுக்காக மட்டும். தலைவர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா, இன்னையோட சேர்த்து இந்த வாரம் 4 நாட்கள் இருக்கு. அதுக்கப்புறமா 25ஆம் தேதி தான் அடுத்த படங்கள், சூப்பரான படங்கள்லாம் இறங்குது. அப்ப அது வரைக்கும் விஸ்வாசம் தியேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கும். இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே 100 கோடி வசூல் செய்யற படங்கள் வரிசையில இது வந்துடும் அப்படின்னு சொல்ல வருது. தமிழ்நாட்டிலேயே 100 கோடி வசூல் செய்த படங்கள் மிக மிக சொற்பம் தான். ரஜினி படங்கள் தான் மேக்சிமம் இருக்கும். அப்புறம் அஜித் படம், விஜய் படம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே 100 கோடி வசூல் செய்த படமா விஸ்வாசம் அமையும் அப்படிங்கறதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, 4வது நியூஸ் என்ன அப்படிங்கறதுதான். விஸ்வாசம் படத்தை பார்த்து, விஸ்வாசம் படம் பண்ண சாதனையை பார்த்து தல என்ன சொன்னார் அப்படிங்கறதுதான். கொண்டாட்டம், சக்சஸ் மீட், சக்சஸ் பார்ட்டி, குதூகலம், கோலாகலம் அப்படின்னு சொல்லிட்டு மத்த படங்கள் ஜெயிச்சிருந்தா இது மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. அந்த படக்குழுவும் மட்டும் இல்லாம அந்த நடிகரும் சேர்ந்து நிறைய பண்ணிருப்பாங்க. அதுலயும் அந்த படத்தோட ஹீரோ குதூகலம்ங்கிற பேர்ல வந்து ரொம்ப குசியா நிறைய ட்வீட் போட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு நமக்கு தெரியும். 100 கோடி தாண்டியும் விஸ்வாசம் வெற்றி பத்தி தல என்ன சொன்னாரு தெரியுமா? இப்படின்னு ட்விஸ்ட் வச்சாரு நம்ம படத்தோட டைரக்டர் சிவா. அஜித் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் வாயால சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட போய் விஸ்வாசம் வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு, உலக லெவல்ல 100 கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராமா. அதுக்கு அஜித் பண்ண ரீப்ளைய சொல்லும் போது அவர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அப்படின்னா, அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சிம்பிளா சொல்லிட்டு கூலா போயிட்டாராமா. யோசிச்சு பாருங்க, ஒரு கவலை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறது தான். ஒரு புகழின் உச்சிக்கே போனாலும் வந்து தலைக்கணம் இல்லாம ஒருத்தர் இருக்கும்போது இதை சொல்லியே தெரியணும், அதனால அவர் தலை. சரி, கடைசியா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அஜித் பத்தி இமான் என்ன சொன்னார் தெரியுமா? இமான் தனக்கு திருமணம் பண்ணப்ப அவரோட மனைவியோட ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிருக்காரு. அங்க அஜித்தும் அவரோட மனைவியும் வந்திருக்காங்க. அப்ப நடந்த உரையாடல இன்னைக்கும் மறக்க முடியாதுன்னு நிகழ்ந்துட்டாரு இமான். இமான் தான் இங்க இருக்காருன்னு அடையாளம் கண்டுகிட்ட அஜித் உடனே இமான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆனா என்ன சார், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி இமான் சொல்லியிருக்காரு. எதுக்கு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி, எதுக்கு அப்படின்னா, மன்னிச்சிடுங்க இமான், நான் வந்து வெளியூர் படப்பிடிப்புல இருந்தனால உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல அப்படின்னு சொல்லி அஜித் சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இமான் வந்து பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராமா. இமான் இள வயசுல இருந்தே அஜித்தோட தீவிர ரசிகரா இருந்திருக்காரு. ஆசை படத்துல இருந்து அஜித்தோட எல்லா படங்களையும் அவர் விரும்பி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தன்னோட திருமணத்துக்கும் இமான் நேரிலே போய் அஜித்துக்கு அழைப்புதல் வச்சிருக்காரு. அஜித்தும் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு.
இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நடந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவன் வந்து அந்த அளவுக்கு பெரிய டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் இல்ல. இதை விட மிக முக்கியமான ஒண்ணு, அஜித் பத்தி இமான் சொன்னது. அஜித் நேரா இமான் கிட்ட வந்து, ஹலோ இமான், என் பெயர் அஜித்குமார் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டுதான். ஒரு ஒரு நடிகரா இவ்வளவு உயரம் போனாலும் தன்னை சக மனிதர்கள்கிட்ட சகஜமா பேசிக்கிற குணம் மட்டும் போதும், அவரை எதிர்ப்பவங்க கூட நேசிப்பாங்க இல்லையா. அஜித் எவ்வளவு பெரிய நடிகர், அவருக்கு சாதாரண ஒரு டிவி ஆட்ல நடிச்சுக்கிட்டே தன் என்னைய தெரியலையா என்னைய தெரியலையா அப்படின்னு சொல்லி பிகு பண்ணிட்டு போறவங்க மத்தியில இவ்வளவு பெரிய ஸ்டார், அதுவும் அந்த சமயத்துல வந்து பில்லா படம் இறங்கி ஹிட் ஆயிருந்திருக்கு. இப்படி நேரா இமான் கிட்ட போய், ஹலோ இமான், மை நேம் இஸ் அஜித் குமார் அப்படின்னு சொல்லி, என் பேர் அஜித் குமார் அப்படின்னு சொல்றது வந்து தன்னை எந்த அளவுக்கு அவர் தாழ்த்துகிறாரு, தன்னை தானும் ஒரு சக மனிதன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்படிங்கறத வந்து நினைக்கும் போது, இமான் மட்டும் இல்ல இந்த விஷயத்த கேள்விப்படும் போது நம்மளும் நமக்குள்ளயும் ஒரு உணர்வு வருது இல்லையா. அஜித்த நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, ஆனா உண்மையான அஜித், அஜித்தோட உண்மையான குணம் தெரிஞ்சா அவங்களும் அவரோட ரசிகர் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. நான் உதய்.